वाग्वृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविस्ताणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। कलये सततं करुणाजलधिं करुणाविषयं कमलाधिपतेः कलिवैरिशठारिवचोरसिकं कवितार्किककेसरि भूरिगुरुं। त्वदाम्बोरुहध्यानविध्वस्थाशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामितं नमाम्यहं। स्वादयन्निह सर्वेषां त्रय्यन्तार्थं सुदुर्ग्रहं स्तोत्रयामास योगीन्द्रः तं वन्दे यामुनाह्वयं। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। இன்றைய தினம் ஒரு சுதினம். எப்படி சுதினம் என்று கேட்டால், நாம் நினைக்கிற மாதிரி இன்றைய தினம் 2016 ஆரம்பம் ஆகியால புது வருஷ பிறப்பு அதனால சுதினம்னு சொல்றேன்றது இல்லை. இன்றைய தினம் சுதினமாக நமக்கு இருக்கிறது என்னன்னு கேட்டால், இன்றைய தினத்தில் நமது தரிசன ஸ்தாபகரான ராமானுஜர் எம்பெருமானார், அந்த எம்பெருமானாருக்கு தேவபெருமாள் அனுகிரகம் பண்ணின நிகழ்ச்சியை தெரிவிக்கும்படியாக நடந்த அனுஷ்டான குல உற்சவம்னு சொல்லக்கூடிய உற்சவம் நடந்த நாள். தேவபெருமாளையும் எம்பெருமானாரையும் சுவாமி தேசிகனையும் சேவிச்சுட்டு ஒரு சேர இவா மூணு பேரையும் சேவிச்சுட்டு இன்றைக்கு இந்த உபன்யாசத்தை ஆரம்பிக்கிறேன். நேத்தி பிம்மால சொல்லிருக்க வேண்டியது, நேத்தி சொல்லலை, இன்னைக்கு கார்த்தாலையும் சொல்லலை, இன்னைக்கு ராத்திரி சொல்றேன். இருந்தாலும் அதுக்கு எல்லாமே எம்பெருமானுடைய திருவள்ளம் இப்படிப்பட்டதாக இருந்துட்டு இருக்கு. இது இப்போ 10 நாட்களாக திருவத்தேன உற்சவம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற, ராபத்து உற்சவம் அப்படின்லாம் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற உற்சவம் நடந்துருக்கு. அதில் முந்தாநேத்தி அத்தியன உற்சவ சாத்து முறை 10 நாளாக எல்லாரும் பாகவதாரெல்லாம் பெருமாளுக்கு கைங்கரிய ரூபமாக அசீதியும் பாராயணம் மொத்தத்தையும் பண்ணிட்டு இந்த ராத்திரியும் திருவாய்மொழி திருச்சுவை சாத்தி பெருமாள் ஆழ்வார்களோட தேவசாட்சிந்த ஒரு ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம். இந்த கடைசி நாள் இன்னைக்கு ராத்திரி சாத்து முறை ஆழ்வார் திருவடி கதுக்கள் இதெல்லாம் ராத்திரி 12 மணி ஆகிட்டதுனால அன்னைக்கு சரி வேண்டாம், மறுநாள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிற்கணும். இன்றைய தினம் சேவிச்ச பிற்பாடு இதுக்கு மேல இதை நாம நிறுத்தக்கூடாதுன்னு எனக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சு. அதுக்காகவே இன்னைக்கு ராத்திரியே உபன்யாசம் பண்ணிடணும்னு தீர்மானம் பண்ணி உங்களை சிரமப்படுத்துறேன். ஆச்சரியமான விஷயம், பிரமாதமான சன்னிவேசம். இன்னைக்கு இன்றைய தினத்துல தேவப்பெருமாள் கார்த்தால ஒரு 10:30 நம்ம உபன்யாசம் ஆரம்பிக்க வேண்டியது, நம்ம ஸ்தோத்திர ரத்னம் உபன்யாசம்னு பேரு, அதை விட்டுட்டு வேற ஏதோ சொல்லியிருந்திருக்காரு நினைக்க வேணாம். உங்கள் எல்லோருடையும் கூட என்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்றதுக்காகவும் இந்த அனுபவம் எல்லாருக்கும் வரணுன்றதுக்காகவும் நான் இங்கு விண்ணப்பம் செய்கிறேன். பெருமாள் கண்ணாடி அறையில ஏகாந்தமா ஆச்சரியமா எழுதியிருக்க, அங்கே மீதி ஆழ்வார்லாம் எழுந்திருந்த பிற்பாடு பெருமானார் மாத்திரம், பாஷிகாரர் மாத்திரம் எழுந்திருந்திருக்கார். கார்த்தால இன்னைக்கு போய் சேவித்தேன். சேவிக்கிச்சு இயற்பா சாத்து முறை ராமானுசன் உத்தந்தாதி சாத்து முறை அங்கே இயல்பா இதயல் தன்ன அது ஆச்சரியமான சாத்து முறை. இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலையும் சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கு எந்த நல்லோர் அவதன்னிடம் வந்திருப்பிடம் மாயனு ராமானுசன் மனத்து என்னவன் வந்திருப்பிடம் எந்த நிறைய தொல்லையே என்று இந்த மாதிரி ராமானுசன் உத்தந்தாதியினுடைய
பாசுரங்கள், அத்தியுதமான பாசுரங்கள் சாத்தமுறை ஆச்சு. சாத்தமுறை ஆன பிற்பாடு இன்னைக்கு 11 நாளா இந்த அதுக்கு முன்ன 10 நாள் பகல் பத்தோத்சவம் ராப்பத்தோத்சவம் இதெல்லாம் ஆன பிற்பாடு இன்னைக்கு கிரமமா மீதி திவ்ய தேசங்கள்லாம் தேசிக பிரபந்த சாத்தமுறைன்னு பண்ணுவா. அதுக்கு பதிலாக இந்த இடத்துல தேசிகன் சன்னதிக்கே பெருமாள் எழுறாரு, இந்த இடத்துல தேவப்பெருமாள். இதெல்லாம் இன்னைக்கு திருப்பல்லாண்டு தொடக்கம் தேசிகன் சன்னதி வாசல்ல தேசிகன் எம்பெருமானார் பின்னாடி வர எம்பெருமானாரும் தேசிகனுமாக இருந்து இந்த திருப்பல்லாண்ட தொடங்கி வைக்கிறார். அத்தியன உற்சவத்தில் நின்று போன அத்தியன உற்சவத்தை நடத்தி வச்சவர் சுவாமி தேசிகனான. அப்படினால இங்கேருந்து பல்லக்கில் மேனா பல்லக்குன்னு சொல்ல 3 பல்லக்கில் பெருமாள் எழுந்தருள, பெருமாள் பின்னாடி எம்பெருமானார் எழுந்தருள, உபய கோஷ்டியோட கூட அந்த சாலக்கணர் என்ற இடத்துக்கு எழுந்தருள்றார். அங்கே அந்த அந்த இடத்துல சுவாமி மங்களாசாசனம் பண்ணுறார். சப்ததியில ஒரு ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தை நாம கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். அற்புதமான ஸ்லோகம், அங்கேயும் வந்தேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் சுவாமி. இதுக்கு முன்ன எம்பெருமானுடைய குணங்கள் எல்லாம் சொல்லியிருந்தார், எம்பெருமானாருடைய குணங்கள்லாம் சொல்லி வந்தார். இங்கே எம்பெருமானார வணங்குறார். வந்தே தம் யவிதாந்தரந்தரமகம் மானந்தகாரத்ருஹா பந்தானம் பரிபந்தி நாம் நிஜதிருஷாருந்தானமிந்தானயா தத்தம் ஏன தயா சுதம்பு நிதினா பீத்வா விசுத்தம் பயா காலேன கரிசைல கிருஷ்ண ஜலதா காங்காதிகம் வருஷதி. இது பெருமாள் எம்பெருமானார் கொடுத்த தீர்த்தத்தை சாப்பிட்டு மேகமாக, மேகம் மலை மேலே இருந்துட்டு இருக்கும், அந்த மலை மேலே இருந்துட்டு அங்காதிகம் வருஷத்தி நமக்கு தம்முடைய அந்த கருணை பொழிவுன்றது இருக்கு, நாம் விரும்பினத்துக்கும் மேலேயே கொடுத்துட்டுருக்கார் என்று சொல்றார். இங்க ஒரு விருத்தாந்தம் சொல்லப்படுகிறது எம்பெருமானாருடைய சரித்திரத்தில். எம்பெருமானார் யாதவ பிரகாசரிடத்துல அத்வைத கிரந்தங்கள்லாம் வாசிந்தார். இவருடைய மேதைய பார்த்து இவரால நம் தரிசனத்துக்கு இந்த அத்வைத மதத்துக்கு தன்னுடைய யாதவ பிரகாசருடைய மதத்துக்கு தீங்கு வரும்னு நினைச்சு இவரை கங்கையில தள்ளிடணும், பிரயாக காய்ச்சும் போய் காசி காய்ச்சும் போய் கங்கையில தள்ளினோம்ட்டு இவரை அழைச்சிட்டு போனார். போற வழியில இவருடைய உத்தேசத்தை எம்பார் தெரிவிக்கிறார். எம்பார் தெரிவித்த உடனே பாஷிக்காரர் அந்த கும்பல்லேருந்து பிரிஞ்சு விடுறார். பிரிஞ்சு பிற்பாடு நடு காட்டில் போறார். எப்படி போறதுன்னு வழி தெரியாத இருந்துருக்கார். அப்போ ரெண்டு பேர் வரா, ஒரு வேடுவனும் விஷயமா வரா. அந்த வேடுவனும் வேடு விஷயமா வரைச்சு அவ இவரை பார்த்து பாஷிக்காரரை பார்த்து கேட்குறா, எங்கே போகணும்னு நினைக்கிற அப்படின்னு. காஞ்சிபுரம் போகணும் அப்படின்னு, நாங்களும் அங்கே தான் போகிறோம், உன்னை கொண்டு விட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஒரே ராத்திரியில் விந்தியாட்டவியிலேருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து சேர்ந்தாய் போச்சு. வந்து சேர்ந்த உடனே வா ரெண்டு பேரும் கேட்குறான், ஆ ரொம்ப தாகமாக இருக்குது, தீர்த்தம் தாகமாக இருக்குது, கொஞ்சம் அந்த பக்கத்தில் இருக்கிற கிணறுலேருந்து தீர்த்தம் கொண்டு வான்னு சொல்லி சொல்கிறா. அவர் போய் எம்பெருமானார் போய் அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து கொடுக்குறார். அதை கொண்டு வந்து வரச்சே பார்த்தோம்னா இவா ரெண்டு பேரும் அந்தர்தானமாய் அவள் பெருமாளா தேவப்பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் தான் இப்படி தனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான்றத தெரிஞ்சுக்கிறார். அன்னையிலேருந்து இந்த சாலக்கணத்துலேருந்து தீர்த்தத்தை எடுத்து போய் பெருமாளுக்கு கொடுத்துருக்கார், கொடுத்துருந்தார் எம்பெருமானார் என்பது ஐதிஹ்யம். இன்றைய தினத்திலையும் பெருமாள் திருவாராதனத்துக்கு தீர்த்தம் சாலக்கணத்துலேருந்து தான் எடுத்துட்டு போகப்படுகிறது. அந்த தீர்த்தத்தை தான் பெருமாள் திருவாராதனம் கார்த்தால நடைபெறுகிறது. இதை குறிப்பதாக அமைந்திருக்கிறது இன்றைய உற்சவம், ஆச்சரியமான உற்சவம். பாஷ்யக்காரும் தேவப்பெருமாளுமாக, உபயநாச்சிமாரோட தேவப்பெருமாளுமாக அந்த சாலக்கிணர் பக்கத்தில் இருக்கிற ஒரு மண்டபத்துக்கு எழுந்திருள்றார். அந்த மண்டபத்துக்கு எதிர ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல, குளத்திலேருந்து தீர்த்தம் எடுத்து வந்து பாஷ்யக்காரருக்கு ஏகாந்தமாக ஒரு திருமஞ்சனம். அந்த ஏகாந்தமாக திருமஞ்சனம் ஆன பிற்பாடு
வார்ஷிக பெருமாள் அதுக்குள்ள அவருக்கு திருமஞ்சனத்துக்கு சித்தமா இருந்துருப்ப. அப்போ பாஷ்யக்காரருக்கு பெருமாள் அப்பொழுது சாத்திருந்த வஸ்திரம் உடுத்து களைந்தன்னு பீதகவாடை உடுத்து கலத்ததுன்றுன்னு அழ்வார் பாரித்தா மாதிரி அப்பொழுது களைந்த அந்த வஸ்திரத்தை பாஷிகார் சிரசில தரிக்கும்படி பரிவட்டமாக அவருக்கு தரிச்சுண்டு அங்கு எழுறார். அந்த ஏழி அங்கேருந்து பரிவட்டமானது பாடு தீர்த்தமானது பாடு சாலக்கணத்திலேருந்து தீர்த்தம் கொண்டு பாஷிகாரே கொண்டு வருவதாக ஐதிஹியம். பாஷிகார் எழுந்தருளி அங்க தீர்த்தக்காரராக இருந்திருக்க தாதாச்சார சுவாமி அவா அந்த சாலக்கணத்திலேருந்து தீர்த்தத்தை கொண்டு வந்து பெருமாளுக்கு சமர்ப்பிப்பா. இந்த சாலக்கணத்தை தீர்த்தத்தை கொண்டு பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடக்கும். இந்த சாலக்கணர்ன்றது என்னன்னு கேட்டா இந்த பிரம்மா யாகம் யாகம் பண்ணுச்சு. யாகத்துல ஒரு இடம் பத்னி சாலைன்னு ஒரு இடம், அதாவது யாகத்துல எஜமானனுடைய சாலை பத்னி சாலை அப்படின்றது. எஜமானனுக்கு எப்ப பார்த்தாலும் காரியம், இது அஞ்சு நாள் யாகம் பண்ணிட்டு இருக்கா, அஞ்சு நாளும் சாப்பிடாத இருக்கணும். எந்த சமயமோ சமயத்துக்கு பத்னி வருவா, மீதி சமயத்துல அவ ஒரு விசிரமிச்சுக்கிறதுக்காக எடுக்கக்கூடிய ஒரு இடம் இந்த பத்னி சாலைன்றது. அந்த பத்னி சாலைக்குள்ள ஒரு கணர் எடுத்திருப்பா. அந்த யாகத்துல பிரம்மா யாகத்துல பத்னி சாலையில இருந்த கணர் தான் இந்த சால கணர் என்பதாக பெரியோர்கள் சொல்லுகிற வழக்கம். இதுலேருந்து தீர்த்தத்தை கொண்டு வந்து பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு இந்த தீர்த்தத்தை கொண்டு பெருமாளுக்கு திருமஞ்சன ஆன பிற்பாடு பெருமாளுக்கு வேடுவனாக சாத்தப்படி தலையில இந்த துணியினால தலைப்பாக்க மாதிரி ஒரு இதுவும் கையில வில்லும் அம்பும் சமர்ப்பிச்சுட்டு வேடுவனாக பெருமாள் சேவதாகிறார். இன்னைக்கு பாஷ்யக்காரருக்கு எப்படி சேவதாச்சாரோ அதே மாதிரி இந்த வேடுவனாக சேவை சாட்சி இந்த பெருமாள் அலங்காரத்தோட கூட பெருமாளும் பாஷ்யக்காரருமாக லூப்பலுக்கு சுவாமி தேசிகன் சன்னதி எழுந்துள்ளார். இது நான் சொல்ற விஷயங்கள் எல்லாரும் நீங்க எல்லாரும் இத்தனை நாளைக்கே பார்த்தாலும் பார்த்துருக்கலாம், போட்டோவில் கிட்டோவில் வந்திருக்கலாம். எனக்கு அதில் எல்லாம் சாமர்த்தியம் இல்லாததுனால அந்த வாக அனுபவத்தை தான் அடையினால சொல்ல முடியறது. அங்கே பார்த்தோன்னா இது சாட்சாத் குரு, பரமகுரு, பிரதம குரு, இப்படிப்பட்ட ரெண்டு பேரா பிரதமாச்சாரியனாக இருந்த கிராமப்பாத்தியம் குரு வந்தேன்னு சொல்லப்பட்ட அந்த பெருமாளும் நம்ம சித்தாந்த ஸ்தாபகராக இருந்த சங்கல்ப சூரியோதயத்தில் சொல்லச்சே சிஷ்யாச்சாரிய பாவத்தை சொல்கிறார். ஆச்சாரியனாக இருந்துருக்கவர் சன்னியாசியாகவும் சிஷ்யன் கிரகஸ்தனாகவும் சொல்கிறார். தன்னை சுவாமி தேசிகன் தன்னை அதாவது சிஷ்யனாகவும் எம்பெருமானார ஆச்சாரியனாகவும் பாவிச்சுண்டு இங்கே ஒரு அங்கம் முழுக்கவே வார்த்தைகள்லாம் வரும். அந்த மாதிரி இங்கே எம்பெருமானார் எழுந்தருள, எம்பெருமானார் பெருமாளோடு சேர்ந்து எழுந்தருள, ஆச்சாரியனும் பெருமாளுமாக எழுந்துருள, இவர்களை அப்படியே சுவாமி எதிர்கொண்டு அழைக்க ஆச்சரியமான ஒரு சேவை. அதுவும் அந்த மஞ்ச வெயில சாயங்காலம் 4 மணிக்கு ஒவ்வொருத்தருடைய திருமுக மண்டலத்திலையும் ஒரு தேஜஸ், ஒரு சந்தோஷம். பெருமாளுக்கு சுவாமிக்கு சேவை சாய்க்கிறமேனு சந்தோஷம், எம்பெருமானாருக்கு இந்த சுவாமி தேசிகன் இப்படி இவர்களை முன்னிட்டு கொண்டு நம்ம சித்தாந்தத்தை நாம விட்டு போனதெல்லாம் அண்ணா பரிஷ்கரித்து முடித்த இவருக்கு நடக்கிற வைபவம் இதுன்னு எம்பெருமானார் பூரிப்படைஞ்சு அவருக்கு சந்தோஷம், பெருமாளுக்கு சந்தோஷம், இப்படிப்பட்டவர் நமக்கு கிடைச்சிருக்காருன்னு பெருமாளுக்கு சந்தோஷம். இவருக்கு சுவாமி தேசிகனுக்கோ ஆச்சாரியனும் பெருமாளுமா சேர்ந்து ஒருங்க நமக்கு நம்ம இடத்துக்கே வந்திருக்காளேன்ற ஒரு சந்தோஷம். இந்த இதை சேவிச்சுருக்கிற பாகவதாளுக்கோ இதை காட்டிலும் வேற என்ன சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிற ஒரு சந்தோஷம். அப்படியே களிப்பு, ஆனந்த களிப்பு, ஆனந்தத்தோட கூட பரிதாளா அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கி அடிச்சுட்டு இந்த இடத்துல சேவை சாச்சுட்டு இந்த சுவாமிக்கு மரியாதை ஆகி உள்ள எழுந்திருள்றார். உள்ள எழுந்திருளிச்சே பார்க்கணும். அங்க பார்த்தோம்னா கம்பீரமான இந்த மண்டபத்துல ஒரு 4 கால் மண்டபம் மாதிரி இருக்கும். இந்த கோலப்படியில பெருமாள் எழுந்தருள்வார். பெருமாளுக்கு ஒரு பக்கத்துல பாஷிகார் ஒரு ஆசனத்து மேல எழுந்தருள்வார். பாஷிகாரத்துக்கு பாஷிகாரருக்கு நேர சுவாமி தேசிகன். இது பார்க்கணும், இங்கேயும் காலக்ஷேபம் சாய்க்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கும். அது பக்கத்துல சுவாமி பாஷிகாரர் வசந்த மேடையிலையும் வசந்த இடத்துலையும் அவருக்கு நேரம் சுவாமி வந்து கீழையும் தரையிலையுமாக
வெந்தொழி இருக்கிறது. சிஷ்யாச்சாரிய பாவத்தை வெளிப்படுத்துற மாதிரி, ஆச்சாரியன் மேல திண்ணையில உட்காந்து காலக்ஷேபம் சொல்ற மாதிரியும், சிஷ்யால் கீழே இருந்து கேட்கிற மாதிரியும் ஒரு இது. இந்த மரியாதையே பாஷிகாருக்கு, பெருமாள்டேந்து பாஷிகாருக்கு மாலையை சாத்தி, அந்த மாலைய பெருமாள் தேசிகனுக்கு சமர்ப்பிச்சு ஒரு சீசடாரி பிரசாதிச்சு, ஆச்சரியமான இது காண கண்ணாயிரம் வேணும் என்றால் இது அதிசயோக்தியே இல்லை. நான் உபன்யாசத்துக்கு நாழி ஆயிடுறதுன்றதுனால இதை குறைவா சொல்றேன் நான். இங்க இதை நினைக்கச்சேயே சுவாமி தேசிகனுடைய பாஷிகார விஷயமான ஸ்ரீசுக்தியை தான் நினைக்க தோன்றது. மந்தேதம் யமினாம் துரந்தரமகம் மானாந்தகார துருகா பந்தானம் பரிபந்தினா நிஜதிஷா ருந்தான மிந்தானயா அப்படின்னார். இந்த மானமாகிற அகங்காரம், அந்தகாரம் இருக்கு, அந்த அந்தகாரத்துக்கு போக்கடிக்க கூடியதாக இருக்கிறது. இந்த எப்பவும் பிரகாசித்தின்றிருக்கிற இந்த எம்பெருமானருடைய தன்னுடைய கண்களாலே பரிபந்தினாம் பந்தானம் ருந்தானம் சத்ருக்களுடைய மார்க்கத்தெல்லாம் தகைக்கிறவராக இருந்துருக்கார். அப்பேற்பட்ட கதிகளுக்கெல்லாம் சிரேஷ்டனாக இருந்துருக்கிற எம்பெருமானாரை அடியன் வந்தே அகம் வந்தே என்று சொல்றார். அங்க சொல்றார், சொல்லச்சு அவர் தத்தம் ஏன தயா சுதாம்பு நிதினா பீத்வா விசுத்தம் பயஹா. இந்த எம்பெருமானாராலே கொடுக்கப்பட்ட தீர்த்தம் இருக்க, அந்த தீர்த்தத்தை சாட்டு பெருமாள் தேவ பெருமாள் மலைமேற ஏறி நின்று மேகமாக வர்ஷிக்கிறார் என்று சொல்றார். இங்க பெருமாள் மேகமாகவும் அவர் சாப்பிட்ட தீர்த்தம் வந்து இந்த எம்பெருமானார் கொடுத்த தீர்த்தம். சாதாரணமா மேகத்தையும் இங்கேயும் பெருமாளையும் கம்பேர் பண்றதுன்றது எல்லா இடத்துலயும் உண்டு. இந்த தேவ பெருமாளாகிற மேகத்துக்கும் சாதாரண மேகத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த ஜலம் மேகம்லாம் சமுத்திரத்துல இருக்கிற ஜலத்தை குடிச்சு அதை முகர்ந்து வந்து மேல மேல போய் வர்ஷிக்கும். இது சாதாரணமா நடக்கிறது. இது சாப்பிடுற இது முகர்ந்து கொடுக்கிற தீர்த்தம் இருக்க, இது சமுத்திரத்து தீர்த்தம் உப்பு ஜலம். இந்த உப்பு ஜலத்தை கொடுத்து உப்பு ஜலத்தையே உப்பு ஜலத்தை சாப்பிட்டுட்டே நமக்கு பரிசுத்தமான ஜலத்தை மேகம் கொடுக்கறது. ஆனா தேவ பெருமாளாக இருந்துருக்கிற மேகம் எம்பெருமானார் கொடுத்ததாக இருந்துருக்கிற சுதாம்பு, இது அமிர்தமயமான தீர்த்தம். இந்த துஷ்ணு துளி கூட அசுத்தம் கலவாததான ஒரு தீர்த்தம். இந்த தீர்த்தத்தை அந்த தேவ பெருமாள் சாப்பிட்டுட்டு அதனால என்னன்னு அவர் தயா பரிதரா ஆயிட்டேர், தயா ரசாம்பு நிதியாக ஆயிட்டேர். அவர் அப்படி தயா பரிதராக ஆயிட்டு எப்படி மேகங்கள் பர்வத்துக்கு மேல மலையில போயிட்டு இது பண்றதோ அதே மாதிரி தேவ பெருமாளும் அங்கேருந்து கரிசிகரின்னு சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற அந்த மலை மேல அஸ்திகிரி மலை மேல போயிட்டேறான். மலை மேல இருந்துட்டு லோக மேகம் வருஷிக்கிற மாதிரி தேவ பெருமாளும் வருஷிக்கிற அர்ப்பிதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதிந்தயாநிதி தேவராஜ மதிராஜ மாஸ்ரேன்னு சொல்லி கூற தாழ்வான் மங்களாசாசனம் பண்ற மாதிரி அர்த்திதார்த்த பரிதான தீட்சித்தும் தமக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கிறவராக இருந்திருக்கவர். இதுலயும் பார்க்கணும், இன்னைக்கு அங்க திருமணம் சாலகணத்துல திருமஞ்சனம் ஆகச்சே பெருமாளுக்கு திருமஞ்சனம். இந்த திருமஞ்சன தீர்த்தம் மஞ்ச காப்பு இது எல்லாம் அப்படியே எம்பெருமானா இருக்கு. எல்லா அழ்வாருக்கும் இது கிடைக்கிறதான்னா கிடைக்காது. இது எம்பெருமானாருக்கே கிடைக்கக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு விஷயம் திருமஞ்சன தீர்த்தம். இந்த தேவ பெருமாள் என்ன பண்றார், அது வந்து அந்த பெருமாள் அங்க தயாரச பர அது மேகம் எப்படி ஜலபரிதமாக இருந்துருக்கோ அந்த மாதிரி தேவ பெருமாள் தயாரச பரிதராக இருந்துருக்கார், நிறைந்தவராக இருந்துருக்கார். அவரிடத்தில் மேகம் மின்னல் கொடியே தாங்கி நிற்கும். இங்க தேவ பெருமாளோ தன்னுடைய திருமார்பல மகாலட்சுமியை தாங்கிட்டு நின்றுருக்கார். மேகம் எப்படிப்பட்டதாக இருந்துருக்கு அப்படின்னா அது இந்திர தனுசு வானவில்லெல்லாம் இருக்கும். இங்க பெருமாள் என்ன அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஆச்சரியமான திவ்யாபரணங்கள்லாம் சாத்திண்டு அங்க வானவில்லாக வானவில் மாதிரி பெருமாளை சார்ந்து இருக்குன்றது தான். இப்படி இதெல்லாம் நேரம் பிரத்யட்சமா சேவிச்சுதான் தெரியும். இந்த ஜலபரிதமாக ஜலத்தோட சேர்ந்திருக்கிற மேகம் கருமையாக இருந்துருக்கும். நம்ம தேவ பெருமாளும் நீலமேக சாமலனாக எழுந்தருள் இருந்துருக்க, மேகம் என்ன பண்ணும், காத்து எந்த பக்கத்துல அடிக்கிறதோ அந்த பக்கம் போகும். அந்த மாதிரி
இங்க எம்பெருமானார் இருக்கிற ஆச்சாரியன் எங்க சொல்றாரோ அங்க தேவப்பெருமான் எழுற எம்பெருமானார் ஆச்சாரியன் ஆச்சாரியால் சொல்ற வழிதான் போற. அவர் சுவாமி தேசிகன் சன்னதிக்கு வரணும்னு சொன்னா அவர் கூட்டிட்டு வர வழியில இவரும் வரையறான், தேவப்பெருமானும் வரைய. இப்படி எத்தனையோ சாமியங்கள் சொல்லலாம். அப்பேற்பட்ட மேகங்கள் நமக்கு ஜீவனத்துக்கு உபாயமான நீரை, குடிநீரை வர்ஷிக்கிறது. இது இந்த மேகம் தேவப்பெருமாளாகிற மேகம் என்ன பண்றார் அப்படின்னா, நம்ம எல்லாரையும் உஜ்ஜீவனம் பண்ணுவதற்காக தன்னுடைய அமிர்த ரசம் தயா ரசத்தை பொழிகிறார். இப்படி பிரத்யக்ஷமாக அந்த தேவப்பெருமாளுடைய அனுபவம் இருந்துட்டு இருக்க, ஆச்சரியமான அனுபவம். ஒரு 1.5 மணி காலத்துக்கு மேல 6 மணி 6.5 மணி வரைக்கும், 4.5 மணிலேருந்து 6.5 மணி வரைக்கும் அங்க இந்த சுவாமி தேசிகன் சன்னதியில தூப்புள்ள தேவப்பெருமாளும் எம்பெருமானாரும் எழுந்தருளி நிறைய தளிகைகள்லாம் நிறைய அமுதுபடி எழுந்தருளி, அத்தனை பேருக்கும் ஒரு 1000 பேர் இருந்திருப்பா, அத்தனை பேருக்கும் அது அப்படியே ஆச்சரியமா அந்த பிரசாதத்தையும் கொடுத்து அந்த விநியோகத்தோட அவ்வளவு நாளும் பிரியா விட அவரை கொண்டு போய் வாசல்ல வரைக்கும் சுவாமி கொண்டு விட்டுட்டு திரும்பி வரே, இந்த சன்னிவேசத்தை இன்னைக்கு சேவிக்கும்படியான பாக்கியம் பெற்ற நாள் இந்த நாள். அதனால இது பெரிய சுதினம் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறேன். இந்த சந்தோஷத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறது கொள்றதுனால இன்றைய தினம் நம்ம எல்லாருக்குமே சந்தோஷம். இது நேர்ல சேவிக்கிறவா சேவிக்கிறா மீறி எத்தனையோ இப்போ இந்த காலத்து ஆதுனிகமாக இருந்துருக்கிற ஒரு இந்த சலச்சித்திரங்கள்லாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள்னால சேவிக்கிறவா சேவிச்சுட்டு இருக்கா, அதுக்கும் போக இருக்கிறவாளுக்கு இந்த வார்த்தைகள்னால உங்களோட பகிர்ந்து கொண்டு இந்த தினம் சந்தோஷமான தினம் பற்ற முதல்ல சொல்லிட்டு இன்னைக்கு உபன்யாசத்தை ஆரம்பிக்கிறேன். இதுக்கு மின் ஸ்லோகத்துல ஆளவந்தார் சாய்க்கிறார், வேதா சதுர்முகம் காஷ்ட மகார்ணவாந்தா கோமஜ்ஜதோர் அனுகுலா சலையோர் விசேஷா என்று சொல்லி, இந்த எம்பெருமானுடைய வைபவத்தை சொல்றதுக்கு வேதங்களாலேயும் முடியல, சதுர்முக பிரம்மான்னு சொல்லி இருக்கக்கூடிய சதுர்முகனாலேயும் முடியல, ஈஸ்வரனாலேயும் முடியல, இப்படிலாம் இருந்துட்டு இருக்கவா, அவளும் நானும் ஒண்ணுதான் அப்படின்னு எம்பெருமானுடைய வைபவத்தை சொல்ல முடியாதவாள்ன்ற ரீதியில மகாத்மாவா, அதுல நானும் ஒண்ணுதான் அவளும் ஒண்ணுதான், அவளுக்கு அவளாலையும் சொல்ல முடியல என்னாலும் சொல்ல முடியல, பெரிய சமுத்திரத்தின் நடுவுல மூழ்கி போறதுன்னு சொல்லக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிற இதுல மலை மூழ்கி போனாலும் ஒண்ணுதான், மண்ணாங்கட்டி கல் சின்ன கல் மூழ்கி போனாலும் ஒண்ணுதான், எல்லாரும் ஒரே ரீதியில தான் இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னான். பார்த்தோமா இன்னிய சேவைய சேவிச்சோமானாக்க இத பத்தி இப்படி நடந்தது இப்படின்னு சொல்றதுக்கு யாராலையும் முடியாது. ஆனா இது இன்னைய ஸ்லோகத்தை தான் நினைச்சுக்கணும், இந்த சேவையும் இன்னைய ஸ்லோகத்தையும் தான் நினைச்சுக்கணும். அப்ப சொல்லாதே விட்டுறதா என்ன, சுவாமி தேசிகன் எப்பவுமே அதை விடமாட்டேன், சொல்லாத விடுறது, எனக்கு எவ்வளவு தெரியுதோ அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போறேன், அதுக்கோசரம் சொல்லாதையே செல காண்கிறான் காணுமுழுவும் செல்லும் கீர்த்தியா என்றத சொல்லி சொன்னார். அதையால என்னால எவ்வளவு முடியறதோ நான் என்ன அனுபவிச்சனோ அது பிரகாரம் சொல்றேன்னு அந்த அனுபவத்தை சொல்றதுன்றத சொன்னார். இப்போ சில பேர் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டேன், இந்த எம்பெருமானுடைய பரத்வத்தை கண்டு அகன்று போய்விடுவார்கள், நாமெங்கே அந்த எம்பெருமான் எங்கே என்று, அம்மான் அழிப்பிறான் அவன் எவ்விடத்தான் யான் ஆர் எம்மா பாவியர்க்கும் விதிவாய்க்கென்று வாய்க்கும் கண்டீர் கைமா துன்பம் பொழிந்தாய் என்று கைதலை பூசலிட்டே மெய்மாலாய் ஒழிந்தேன் நம்பிரானும் என் மேலானே என்று நம்மாழ்வார் அருளி செய்கின்றார். அவன் சுவாமி, லோகத்துக்கெல்லாம் சுவாமியாக எழுந்தருளி இருந்திருக்கான், அவன் அழிப்பிறான் திருவாழியுடன் நித்தியசூரிகளுக்கு சேவை சாதிக்கிறான், சக்கராயுதத்தோட கூட ஆச்சரியமாக நித்தியசூரிகளுக்கெல்லாம் சேவை சாதித்துக் கொண்டு இருக்கின்றவன். யான் ஆர், அப்பேற்பட்டவன் சிவை குண்டத்தில் இருந்திருக்கிற பெருமாள், அவரை ஸ்தோத்திரம் பண்றதுக்கோ அவரை சேவிக்கிறதுக்கோ நான் யாரு, நான் அதிநீச்சனாக இருந்திருக்கிறவன் எப்படி நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்ற. அந்த பகவத் கிருபை வரணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க, அந்த பகவத் கிருப சத்துக்கள் விஷயத்துல பாயறதுன்னு வந்தா அந்த ஜலம்
மேட்டில இருந்து பள்ளத்துக்கு போற மாதிரி போகும். ஆனா நான் சத்தா இல்ல, நான் வேற அதுக்கு எதிர்த்தட்டாக நான் இருந்துட்டு இருக்கிறவன், என்னிடத்துல ஒரு குணமும் இல்ல. அப்படி இருந்துட்டு இருக்கச்சே என்ன விஷயத்துல எம்பெருமானுடைய கிருபை பெருகுமான்னு கேட்டா கட்டாயம் பெருகும் என்று நம்மாழ்வார் அருளி செய்கின்றார். எம்மா பாவியர்க்கும் விதிவாய்க்கின்றது, அது எம்மா பாவியர்க்கும் எவ்வளவுதான் பாப்பிகளாக இருந்தாங்க கூட என்று, இந்த பாப்பிகளாக இருந்தாலும் கூட எம்பெருமானுடைய கருணை இருக்க அது கரை புரண்டு போகுமா. இது கர்மான்றது இருக்க கர்மாவாகிற கரையில நாம்பெல்லாம் இருந்துட்டு இருக்கோம். இப்படி நம்மெல்லாம் இருக்கச்சே அந்த எம்பெருமானுடைய கரை கரை புரண்ட கருணை கடலைன்னு தேவப்பெருமாளை சொல்லி சொல்லச்சே, அவர் திருமாமகளை பெற்று என் நெஞ்சம் கோயில் கொண்ட பேரொழ பேரொருள் அன்னை என்று சொல்லுகின்றார். அது அப்படியே திருமங்கையாழ்வாருடைய பாசுரத்தை அப்படியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வழியன்னு சொல்ற கலிவயிறு சடாரி வச்சோருன்னு சொல்லி இப்ப ஆரம்பிக்கச்சே நாம சொன்னோம். அந்த ஸ்லோகத்துக்கு அந்த கலியனுடைய வார்த்தைகளையும் நம்மாழ்வாருடைய வார்த்தைகளையும் ரசிக்கிறவர் யாருன்னா சுவாமி தேசிகன் தானோ. அது கலிவயிறு சடாரி வச்சோ ரசிக்கம் என்பதாக அவரை சொல்லுகின்றார். அப்படி அதே பதத்தை தேவப்பெருமாள் விஷயத்தை அப்படியே அருளி செய்கின்றார். பம்மின் புறவீர் அருளாள் எம்மான் என்றும் அருளாள பெருமாள் என்றும் சொல்லி அந்த சொல்லதே திருமாமகளை பெற்று நெஞ்சம் கோவில் கொண்ட பேரருளாளன் என்றும் என்று பேரருளாள் என்ற அந்த திருநாமத்தை சாய்கிறார். அப்படி அந்த 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 பெருமாளுடைய அனுகிரகம் வந்துருச்சுனாக்கா அந்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிச்சுனாக்கா கரையில இருந்தா கூட நம்மளுடைய கர்மாவை அதையும் அடிச்சுட்டு போயிடுமா. அப்போ எம்மா பாவியர்க்கும் என்பதாக இது சுவாமி சாய்கிறார். பிரயாசத்தகத்துல நிஷாதானாம் நேதா கபிகுலபதிஹி காபிசபரி குச்சேலக குப்ஜாசாம் விஜயவதையோ மால்ய கிருதி அமீஷாம் நிம்னத்வம் விஷகிரிபதே ருண்ணதிமபி பிரபூதை ஸ்ரோதோபிஹி பிரசபம் அனுகம்பே சமயதி. அந்த தய எம்பெருமானுடைய தய என்ன பண்றதுன்னா பெருமாள் உத்தமமான ஸ்தானத்துல திருவேங்கட மலையில எழுந்தருள் இருக்க அதி நீச்சாளாக இருந்திருக்கிற ஒரு நிஷாதானாம் நேதா நிஷா ரெண்டு ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையும் நடந்த நிகழ்ச்சிகளை சொல்லுகின்றார். ஒரு வேடுவனுக்கு நிஷாத குலத்து தலைவனாக இருந்திருக்கிற குக பெருமானுக்கு அனுகிரகம் பண்ண, கபிகிலபதிஹி குரங்குக்கு எவ்வளோ உத்தி யாருன்னே சொல்ல தெரியாத இருந்திருக்கிற ஒரு சபரிக்கு அனுகிரகம் பண்ண, அதே மாதிரியாக கிருஷ்ணாவதாரத்துல குச்சேலன் அந்த பேர் பார்த்தாலே குச்சேலன்னு தெரியும், ஒரு கந்த துணியை உடுத்திட்டு இருக்கிறவர், அவருக்கு அனுகிரகம் பண்ற குப்ஜா ஒரு கூனிக்கு அந்த வழக்கை இடக்கை தெரியாத திருவாயூர் பாடியில இருந்திருக்கிற பெண்களுக்கு இப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணி தன்னுடைய மேன்மையும் அவர்களுடைய தாழ்மையும் பார்க்காமல் எல்லாத்தையும் சமமாக ஆக்கி விடுகிறது இந்த தயன்றது, தயையினுடைய வெள்ளம் என்பதாக சொல்ற. எம்மா பாவியாக்கும் விதிவாய்க்கின்று ஆக்கும் கண்டீர் கைமா துன்பம் பொழிந்தாய் என்று கைதலை பூசலிட்டே என்றார். கைமா இங்கேயும் பார்க்கணும், இங்க கைமான்றது இதை சொல்றார், யானையை சொல்றார். யானையினுடைய துன்பம் கஜேந்திராழ்வானுடைய துன்பத்தை போக்கினர். கஜேந்திராழ்வான் எப்ப அந்த திருவார்த்தையை சொன்னார், அது மூலமேன்ற வார்த்தையை சொன்னார், அவருக்கு ஒரு நோவு வரச்சேதான், காலில் முள்ளு குத்திருத்துன்னா காலில் அடிபட்டுருத்துன்னா அம்மான்னு சொல்ற மாதிரி அவருக்கு ஒரு சமம் வரச்சேதான் பெருமாளுடைய திருநாமத்தை அவர் சொல்றார். அப்படி சொன்னவருக்கு கூட கைதலை பூசலிட்டேன்னு சொல்றார். கைதலை பூசலிட்டேன்னு சொல்லச்சே எம்பெருமானை கூப்பிடுறேன்னு அர்த்தம், கையை ஒசர்ற தூக்கிண்டு தலைமையில கையை தூக்கிண்டு பெருமாளிடத்துல நாம பிரார்த்தனை பண்றதுன்றது அர்த்தம். இப்படி எல்லாம் அர்த்தம் பல அர்த்தங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒண்ணு மாத்திரத்தினாலேயே பெருமாள் என்ன பண்றார் என்ன கேட்டமான பெருமாள் சொல்றார், ஒரே ஒரு விஷயம்தான், நீ கேட்டது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அந்த உபகாரம் எம்பிரான் உபகாரகனாக இருந்துருக்கு. நான் மெய் சொன்னாலும் சரி பொய் சொன்னாலும் சரி நான் பெருமாளிடத்துல இப்படி பக்தியோட இருக்கேன்னு ஒரு ஊராருக்காக சொல்றதாக இருந்தாலும் சரி உண்மையிலேயே பக்தியோட இருக்கிறதாக இருந்தாலும் சரி அந்த எம்பெருமான் நமக்கு மெய்மாலாய் ஒழிந்தான் நமக்கு அனுகிரகம் பண்றது இருந்துட்டு இருக்க மெய்யாகவே பண்ணும்படியாக இருந்துட்டு இருக்கான்.
இது யாராலையும் தடுக்க முடியாது, எம்பிரானும் என்மேலானே என்று நம்மாழ்வார் அருளி செய்கின்றார். அந்த ரீதியில எம்பெருமானை கண்டு அகலாமல், எம்பெருமானுடைய பரத்வத்தை கண்டு அகலாமல் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுவதிலே இழிகிறார் இங்கு அளவந்தார். ஆகையால இந்த இடத்துல என்னென்ன வேதங்களுக்கு அதான், ஆனா ஒரு விஷயம் நான் சொல்றேன் நானே, பின்னர் பிரம்மா முதலானவர்களை காட்டிலும் எம்பெருமானுடைய கிருபைக்கு பாத்திரமாவது என்கிற விஷயத்தில் நான் அவர்களை காட்டிலும் மேம்பட்டவன். ஆகையால் என் விஷயத்திலே எம்பெருமானுடைய கிருபை கட்டாயம் வரும், பெருகும் என்று இந்த ஸ்லோகத்தினாலே அருளி செய்கின்றார். ஒரு பெரிய மகானுபாவனாக ஒருத்தர் இருந்துருக்கார். அந்த மகானுபாவனாக இருந்துருக்கிறவரிட அவருக்கு ஒருத்தரிடத்துல கருணை வர வேண்டும் என்றால் அதற்கு ரெண்டு காரணங்கள் இருக்கணும். அதாவது அந்த மகானுபாவனிடத்திலேருந்து ஒரு உபகாரம் பெற வேணுமானால் அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கணும். ஒரு காரணம் என்ன, தன்னுடைய வாக்ஜாலத்தினாலே அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை குளிரச் செய்து அதன் மூலமாக பிரயோஜனத்தை அடையிறது. இன்னொரு காரணம் என்ன என்று கேட்டா, தன்னுடைய தைன்யம், தன்னுடைய நிலைமை, இருக்கிற நிலைமையை காண்பிச்சு ஐயோ இப்படிப்பட்ட நிலைமையா இவனுக்கு, இது கேட்காட்டா கூட அடிச்சா கூட அழ தெரியாதுரா அவனுக்குன்னு சொல்லி சொல்லுவா சில பேரை. அந்த மாதிரி இருக்கிறவாளை பார்த்து அந்த அவளுக்கே ஒரு அனுகம்பை ஏற்படும்படியாக ஒரு நடந்து கொள்றவாள் இருக்காள், அவ விஷயத்துல அந்த கிருப்பைன்றது வந்து சேரும். இப்போ பெருமாளுடைய கிருப்பை நம்ம மேல வரணும், இதற்கு ரெண்டு வழிதான் இருக்கு. ஒரு வழி அவனையும் வசிக்கும்படியாக அவனை ஸ்தோத்திரம் பண்ணணும்ன்றது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, அவனிடத்துல அவனுக்கு நமக்கு நம்ம இடத்துல ஒரு அனுகம்பை வரணும், தயப்படியாக நம்மளுடைய தைன்யத்தை பிரகடனம் பண்ணும். இதை எந்த வழியை ஆசிரியக்கிறார் அளவந்தார் அப்படின்றத பார்க்கணும். ஏஷஹா ஸ்தோதா, ஏஷஹா அப்படின்னு தன்னை இது பண்ணி காண்பிச்சுக்கிறேன். ஏஷஹா ஸ்தோதா, இந்த ஸ்தோத்திரம் பண்றவனாக இருந்திருக்கிற நான் எப்படிப்பட்டவனா ஸ்தோத்திரம் பண்றது தெரியுமா, வாய்படுத்த பயன் என்று பகவானை ஸ்தோத்திரத்தில் எழுகின்ற நான் என்பதாக சொல்லுகின்றார். எத்தனையோ சேத்தனங்கள்லாம் இருந்துருக்கு லோகத்துல, எத்தனையோ பேர், எத்தனை பேர் இருக்கான்றது நமக்கே தெரியாது. அத்தனை மனுஷர்களும் அவர்கள் மொத்த பேரும் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றேன்னு யாரானா எல்லாரும் எழுகிறாளா, எல்லாரும் அதுல போய் இறங்குறாளான்னு சொல்ல முடியாது எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்ணான்னு. ஆனா நான் அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டவனாக இருந்துருக்கேன். எனக்கு அந்த வாக்கு கிடைச்சிருக்க, இந்த வாக்கினுடைய புருஷார்த்தம் என்ன அப்படின்னு இதிலேயே நம்மாழ்வார் அருளி செய்கின்றார். வாய்கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன் என்று சொல்ற, என்னுடைய வாக்கு மனுஷன ஸ்தோத்திரம் பண்ணாதுன்ற. அதே மாதிரி சுவாமி தேசிகனும் சொல்ற, பரிமுளம் உச்சா வாச்சா ந யாச்சா மகேன்னு சொல்ற, என்னுடைய வாக்கு எப்பேற்பட்ட வாக்கு, இது எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கே ஏற்பட்டதான வாக்கு. இந்த வாக்கை கொண்டு நான் யாச்சா மகே, நான் போய் பிச்சை கேட்க மாட்டேன், யாச்சிக்க மாட்டேன்னு சொல்லி சாதிக்கிற அந்த வைராக்கிய பஞ்சகத்துல. ஆகையால இந்த வாக்கு நான் என்ன சொல்றேன் ஆளவந்தாருடைய இந்த இடத்துல, ஏஷஸ்தோதா அப்படின்னு மீதி பேர் லோகத்துல இருக்கிற மீதி பேரெல்லாம் காட்டிலும் மாறுபட்டவனாக இருந்திருக்கிற அடியேன் அப்படின்ற அர்த்தம். உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுவதிலே இழிந்தவனாக இருந்திருக்கிற நான் என்பது. அப்போ ஸ்தோத்திரம் பண்ணுவதிலே இழிவதுன்றது இருக்க, வாய்கொண்டு அந்த வாக்கு இருக்க,
எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணுவதற்காகவே ஏற்பட்டது. அந்த வாக்கினுடைய பலனை நாம் பெறுவோம்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்பேற்பட்ட நான் சக்தி அதிசயேன நத்தேனு கம்பியகம் என்று சொல்லுகின்றார். சக்தி அதிசயேன நத்தே அனுகம்பியக, அனுகம்பியகன்றதுக்கு அனுகிரகம் பண்ண தகுந்தவன். என்னிடத்துல இருந்திருக்கிற வாக் சாமர்த்தியத்தினாலே இதனாலே நீ சந்தோஷம் அடைந்து எனக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்றது இல்லை. என்ன அந்த இடத்துல வரைச்சே எனக்கு வாக் சாமர்த்தியமே இல்லை, நான் எனக்கு என்ன சொல்ல தெரியும், எம்பெருமானுடைய குணங்கள்லாம் எப்போ ஏற்பட்டது, எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை சொல்ல முடியாமா, குணங்களை சொல்ல முடியுமா, விபூதிகளை சொல்ல முடியுமா, எத்தனை சொல்றதுக்கு எனக்கு என்ன தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. ஆனா பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றோன்ற எண்ணம் மாத்திரம் இருந்துருக்கு. அப்ப ஸ்தோத்திரம் பண்ணணும்னு எண்ணம் இருந்துருக்குச்சு, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லியிருக்கேன். எம்பெருமான் என்ன எனக்கு தெரியும்னு சொன்னோம்னா அது பொய். எதோ வாச்சோ நிவர்த்தன்தேன்னு வேதம் சொல்றது. அப்போ யார் வரைக்கும், பெருமாள் வரைக்கும் இருக்கிற வஸ்துக்களை தான் வாக்குனால, வாக்கினுடைய ஒரு விரிவுக்கு வாக்குனாலே சொல்லுவதற்கு முடிந்ததான விஷயம். அது தாண்டி போயிடுத்துனாக்கா பெருமாளிடத்துல இருந்து ஆரம்பிச்சாச்சுனாக்கா அதை வந்து பெருமாளை வந்து வாக்குனாலேயோ மனசாலேயோ அப்ரா எவ்வளவாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்திய மனசா சக அந்த மனசுனால கூட எண்ணி பார்க்க முடியாததான ஒரு ஆனந்தம், அப்பேற்பட்டதான ஆனந்தம். அப்ப எம்பெருமானுடைய பெருமைய பேசுறதுக்கு அது ஒருவராலே இயற்ற அகிருத்திரிம கிராம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு ஒருவராலே இயற்றப்படாததாக இருந்திருக்கிற அபௌருஷேயமாக இருந்திருக்கிற வேதத்தினாலேயே முடியலன்னாக்கா என்னால எங்க முடிய போறது. ஆகையால என்னிடத்துல உனக்கு உன்னை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு, அதனால உன்னிடத்துல பிரீத்தி அடைஞ்சு உனக்கு நான் அனுகிரகம் பண்றேன்னு சொல்லி உனக்கு அனுகம்பனாக அனுகிரகம் பண்ண தகுந்தவனாக என்னை நான் கூறிக்கொள்ளவில்லை. அது ஸ்பஷ்டமா சொல்ற அவள்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்க உம ஸ்தோத்திரம் பண்றதுக்கு, சத்விஷ்ணோ பரமம் பதகும் சதா பசியந்தி சூரயா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சதா பசியந்தி சூரயா, அந்த விஷ்ணோ பரமம் பதம் எம்பெருமானுடைய பதத்தை உத்தமமான இடத்தை, சதா பசியந்தி சூரியா எப்பொழுதுமே நித்திய சூரியர்கள் சேவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தத்விப்ராசோ விபந்தியவோ ஜாகிருவாகும் சஸ்தமிந்ததே தத்விப்ராசகா, அங்க இருக்கிறவர்கள்லாம் மகாமேதாவிகள். அதாவது அசங்குச்சிதமான ஞானத்தை உடையவர்கள். நமக்கு இருக்கக்கூடிய தர்மபூத ஞானம், தர்மபூத ஞானம் இது சங்கோச்சிதமான தர்மபூத ஞானம். கர்மாவனாலே புண்ணிய பாப்பானுகுணமாக இதுக்கு விகாசம் ஏற்படுகிறது. ஏற்றம் சுருக்கம் இவை உடைத்தானதாக இருந்திருக்கு நம்மளுடைய ஞானங்கள்லாம். அங்க நித்தியசூரிகளுடைய ஞானம் இருந்திருக்க அசங்கோச்சிதமானது, சுருக்கமே இல்லாமல் எல்லாவற்றையும் விஷயீகரிக்கக்கூடியதாக இருந்திருக்கு. அப்பேற்பட்டவர்கள் அவர்கள் விபன்யவகா அப்படின்னு அவர்கள்லாம் ஸ்தோத்திரம் செய்பவர்களாக இருந்திருக்க, ஜாகிருவாகும் சக எப்பவுமே முயற்சின்றிருக்கவர்களாக இருந்திருக்க, நமக்கும் பகவத் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசை இருந்திருக்கு. ஆனா நம்ம சரீரம் இடம் கொடுக்காது, கொஞ்ச நாள் ஆச்சுன்னா கொஞ்ச நாள் எங்கேயான படுத்துன்னு தூங்கலாமான்னு தோணும். அப்படி அதையும் மீறி நாம போனோமானா நடந்துட்டே தூங்குவோம், உட்காந்துட்டே தூங்குவோம், நின்றுட்டே தூங்குவோம், இப்படி எல்லாம் ஆயிடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் எப்பவுமே எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணின்றவர்களாக இருந்திருக்கவா அவள்லாம் பிரகாசிக்கிறாள். அப்படிப்பட்டவர இடம் இது தத்விஷ்ணோ பரமம் பதம், எம்பெருமானுடைய உத்தமமான பதம் என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய அந்த புகழை, அதை சொல்லுவதற்கு உண்டான சக்தி அதிசயம் என்னிடத்துல இருக்குன்னு நினைச்சுண்டு நீ எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்றார். பெருமாளுக்கு எம்பெருமானுடைய எல்லை காண முடியாத மகிமையுடைய உனக்கு, அந்த மகிமையுடைய உனக்கு பறக்க ஸ்தோத்திரம் பண்ணதாக தேட்டம் உண்டு. உன்னை முழுஷா வந்து
எம்பெருமானுடைய வைபவத்தை முழுசா ஸ்தோத்திரம் பண்றதுன்றது இருக்க அது முடியாத காரியம். யார எப்படி பண்றாளோ அவ விஷயத்துல நான் அனுகிரகம் பண்றேன்றது உனக்கு அதுல போய் திருப்தி கிடையாது. உனக்கு என்னதுல போய் திருப்தின்னு கேட்ட, இந்த சம்சாரியாக இருந்திருக்கவா இவாள் ஒரு ஒன் விஷயத்துல ஒரு ஆபிமுக்கியத்தை காண்பிச்சு உன்ன ஸ்தோத்திரம் பண்றான்னு சொன்னாக்க அதுல உனக்கு சந்தோஷம்ன்றது எனக்கு தெரியும். ஆகையால நான் சொல்றேன், நான் ஒரு எல்லை மீறினதாக இருக்கக்கூடிய, அதாவது விசேஷமாக இருக்கக்கூடிய சக்தியை கொண்டு உன்னுடைய வைபவத்தை சொல்ல முடிந்தவன் என்கிற ரீதியிலே எனக்கு நீர் அனுகிரகம் பண்ண வேண்டாம். நான் சர்வதா அசக்தன், எனக்கு ஒன்னும் தெரியாது, என்னால முடியாதவன் என்று சொல்லுகின்றார். அஹம் தே ந அனுகம்பியா, சக்தி அதிசயேன ந அனுகம்பியா. சரி, பின்ன என்ன பண்ண சொல்றேன், அப்பித்து ஸ்துதி கிருதேன பரிஸ்ரமேண, ஸ்துதி கிருதேன பரிஸ்ரமேண. இந்த ஸ்தோத்திரம் பண்ணணும்ன்றதுக்காக நான் எடுத்துக்கிற ஒரு முயற்சி இருக்கு பாரு, அந்த முயற்சியை பார்த்து நீ என்னுடைய தைன்யம், என்னுடைய தைன்யத்தை பார்த்து நீ அனுகிரகம். இந்த பரிசிரமம், பரிதகா சிரமா பரிதசிரமம், பரிசிரமேனான்னு சொல்லி அர்த்தம் அசக்தி பக்தி. இப்ப என்னுடைய நிலை எப்படி இருந்துருக்குன்னா, எம்பெருமானுடைய விபவம் முழுக்க சொல்லுவதற்கு எனக்கு தெரியாது, ஏதோ கொஞ்சம் ஓரத்துல பார்த்துட்டு இருக்கோம். அதே சமயத்துல சரி, நமக்கு ஆகாத ஒரு விஷயம், நமக்கு தெரியாத ஒரு விஷயம், அந்த விஷயத்துல நாம போய் என்னத்துக்கு பிரவர்த்திக்கிறது, எத்தனா எப்படியானா இருந்துட்டு போட்டோம், நாம பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டுமே அப்படின்னு நினைச்சா எனக்கு எம்பெருமானிடத்துல இருக்கக்கூடிய பக்தி என்ன பண்றது, அவனை ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிறது. இப்ப ஸ்தோத்திரம் பண்றதா என்னோடக்கு எனக்கு இருக்கிற ஞானம் அகன்று போக வைக்கிறது, எனக்கு இருக்கிற பக்தி எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிறது. இப்ப ஸ்தோத்திரம் பண்ண மாட்டா வானாமான்னு தெரியாத ஒரு வியாக்குலத்துல இருந்துருக்கவனாக நிலையில நான் இருந்துருக்கேன். நான் இப்போ அப்போ சொல்லச்சு என்னுடைய பரிசிரமம் இருந்துருக்கு, இது இன்னதுன்னு சொல்ல முடியாததாக இருந்துருக்கு. ஸ்துதிக்கு தேன பரிசிரமேன. இப்போ நாம சொன்னோம் முதல்ல ஒரு மகானுபாவனிடத்துல இருந்து அனுகிரகம் பெற வேணும்னா, ஒரு பிரயோஜனத்தை பெற வேணும்னாக்க, ஒன்னு வாக் சாமர்த்தியத்தினால அவனை ஸ்தோத்திரம் பண்ணி பெற வேணும், இல்லைன்னா தன் விஷயத்துல இருக்கிற தைன்யம், தன்னுடைய தன் விஷயத்துல அவனுக்கு ஒரு தீனம், அதாவது தீனமாக இருக்கும் தன்மையை கொண்டு அவனுக்கா ஒரு அனுகிரகம் பண்ணணும்னுன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறது. இப்போ இந்த ரெண்டாவது கேட்டகரியாக என்ன எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ற, அவள்லாம் ஸ்தோத்திரம் பண்ற, பிரம்மாலாம் எப்ப பார்த்தாலும் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணின்னு இருக்கா, சனக சனந்தனெல்லாம் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணின்னு இருக்கா, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்சுட்டாளா, ஒருத்தர் கூட முடிக்கல, அவளையும் முடிக்காத இருக்குச்சு, நான் எங்க முடிக்க போறேன், ஆகையால என்னால முடியாது. சரி, ஆனா அதிநீச்சனாக இருந்திருக்கிற நான் ஒன்ன ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ இதனால என்னுடைய பரிசிரமம் இருந்துருக்க, ஒண்ணுமே முடியாதவனாக இருந்திருக்கவனுடைய பரிசிரமம் இருந்திருக்க, இந்த பரிசிரமத்தை கொண்டு அகம் அனுகம்பியகா, உன்னாலே அனுகிரகிக்க தகுந்தவனாக நான் ஆகிறேன் என்று அருளி செய்கின்றார். நாம பாக்குறோம் சாதாரணமா ஒன்றும் தெரியாத ஒரு சின்ன குழந்தை, அந்த சின்ன குழந்தை ஒரு 3 வயசு குழந்தையா இருந்துருக்கு, அதுக்கு நாம ஒரு தேசிகன் மங்களத்தை சொல்லி கொடுக்குறோம், ஒரு குட்டியா தேவராஜ அஷ்டகத்தை சொல்லி கொடுக்குறோம், ஸ்ரீமத் காஞ்சி முனிம்பந்தய கமலாபதி நந்தனம் வரதா அங்கிருக்கதாசம் கரதாயின பாராயணம் தேவராஜதயா பாத்திரம் ஸ்ரீகாஞ்சி பூர்ணமுத்தமம் ராமானுஜமுனையர் மாந்தம் அந்தேகம் சஜ்ஜனாசிரயம் இப்படி சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற இந்த தேவராஜ அஷ்டகத்தை அவருக்கு சின்ன சின்ன ஸ்லோகமா இருந்துருக்குன்னு நம்ம குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறோம். அந்த சொல்லி கொடுத்த பிற்பாடு ஒரு 5-6 நாள் சொல்லி கொடுத்த பிற்பாடு, 10 நாள் சொல்லி கொடுத்த பிற்பாடு அது ஒரு தம் மழலம் கூட மாறாமல் அதே ஸ்தோத்திரத்தை நமக்கு சொல்லி கொடுக்கறது, அதுவே நமக்கு அந்த அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி காண்பிக்கிறது அந்த குழந்தை. அதை பார்த்த உடனே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம், இப்ப இந்த குழந்தை கூட ஸ்தோத்திர பாடம் சொல்லணும்னு நினைக்கிறதேன்னு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அது என்ன தப்பா சொல்றதா சரியா சொல்றதா அப்படின்றதெல்லாம் அடுத்தது.
அது எப்படிப்பட்டதாக இருந்துருக்கு, எழுத்துக்களுடைய உச்சாரணம் எப்படி இருந்துருக்கு, முழுஷா சொல்றதா என்ன பண்றதுன்றதெல்லாம் அடுத்த விஷயம். அதனுடைய முயற்சி இருக்க அந்த முயற்சியே கொண்டாடத்தகுந்தது. குழந்தைய கூப்பிட்டு நாம சொல்றோம், நீ சொல்லு பார்ப்போம், என்ன சொல்லியிருக்க பார்ப்போம், இன்னைக்கு என்ன சொல்லியிருக்க அப்படின்னு சொன்னாக்க, அச்சுதாராம் அச்சுதானந்த கோவிந்த சொல்லிருக்கியா சொல்லு பார்ப்போம், அச்சுதானந்த கோவிந்த சொல்லு பார்ப்போம், கிருஷ்ணாராம கோவிந்தா தெரிஞ்சுருக்கியா சொல்லு பார்ப்போம்னு கேட்குறோம். இது கிருஷ்ணாராம கோவிந்தானா, இது பெரிய புருஷார்த்த பெரிய விஷயத்த சொல்லிவிடுத்தா அதனால சந்தோஷப்படுறோமா அப்படின்றதெல்லாம் இல்லை. இவெல்லாம் பெருசா உபன்யாசம் பண்றதை காட்டிலும் இது ரசிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமா இருந்துருக்கு. இந்த குழந்தைக்கு எம்பெருமான் இடத்துல இருக்கிற ஒரு பக்தி, அந்த கையையும் கோப்பிண்டு கண்ணையும் மூடிண்டு அது வாயில கடுகட கடகன்னு சொல்லி தின்னாக்கா அத்தால ஒரு நிமிஷம் தான் சொல்ல முடியும், ரெண்டு நிமிஷத்துக்கு தெரியாது அதுக்கு. அந்த சொல்ற வரைக்கும் அந்த பக்தி இருக்கு பாருங்கோ, அதை பார்க்கச்சேயே அனுகிரகம் பண்ணணும்னு தோன்றதாம். இது இந்த சில பேரை பார்க்கச்சேயே அனுகிரகம் பண்ணணும், அவனுக்கு எப்படியானா எதனா நாம உபகாரம் பண்ணணும்னு தோணும். ஒரு பெரிய சுவாமியா கூட இருக்கலாம், அவெல்லாம் பார்த்தோம்னாக்க அந்த அவ ஒண்ணுமே கேட்க மாட்டா, ஆனா சிரமத்தில் அவ சிரமத்தையும் வெளிப்படுத்திக்காத பெருமாள் கைங்கரியத்தை பண்ணிட்டு போயிட்டு இருப்பா. அவளை பார்த்த உடனேயே நமக்கு எப்படியான அனுகிரகம் பண்ணணும்னு நமக்கு தோணும், அது பார்க்கணும். இங்க காஞ்சிபுரத்துல நாவல் பாக்கம் சுவாமின்னு எழுந்துருளி இருந்த இந்த சுமதாதாச்சார சுவாமி எழுந்துருளி இருந்த இந்த சுவாமி எழுந்துருளி இருக்கச்சே ஒரு சமயத்துல அவர் உஞ்சவருத்தி பண்ணிதான் அந்த சமயத்துலதான் வந்து பெருமாள் திருவாரம் நடந்திருந்து, அந்த உஞ்சவருத்தி பண்ணி நடக்கச்சே ஒரு சமயத்துல ரெண்டு நாள் தொடர்ந்து மழை, இப்ப பெஞ்ச மாதிரி கொஞ்ச நாள் மேல மழை பெஞ்ச மாதிரி வாசல்லயே வர முடியாத ஒரு மழை. அந்த மழையில ரெண்டு நாள் பார்த்து ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு அந்த சுவாமி உஞ்சவருத்திக்கே ஏழல. அப்போ அதை பார்த்த உடனே அங்க தாத்தாச்சார சுவாமி முதல்ல முதல் அந்த திருமாலையில இருந்த தேவபுரத்துன்னு அவள் பார்க்கும் சுவாமி உஞ்சவருத்திக்கே ஏழல, இந்த சுவாமி திருமாலையில இன்னைக்கு பெருமாள் திருவாராதனை என்ன நடக்கிறதோ நடக்கலையோ தெரியலையே, இது என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு ஒரு மரக்கா அரிசி எடுத்துட்டு அவர் அந்த திருமாலயத்துக்கு போனேறான். அங்க போன வாசமா அடுப்பு மூடி கோலம் போட்டு வச்சிருக்கா, என்ன பெருமாளுக்கு அது அடுப்பு மூட்டி பெருமாள் திருவாராதனம் பண்றதுக்கு அங்க அரிசி கிடையாது, அது பெருமாள் திருவாராதனத்துக்கு அவன் சங்கல்பிச்சான்னாக்கா இது அன்னமா நிவேதனம் ஆக போறது இல்லைன்னா ஏதோ ஒண்ணு ஆக போறது ஏதோ ஜலந்தான் இப்படின்னு ஒரு சன்னிவேசத்தோட இந்த மழையில எங்க போறதுன்னு சொல்லி சுவாமி எழுந்துருள் இருக்க அதை கொண்டு சமர்ப்பிச்சு அத்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறார். இது ஒரு தைன்யம். இது என்ன, அது பெரிய மகானா எழுந்துருளி இருந்து இன்னைக்கு வரலேன்னு உடனே அவர் விஷயத்துல ஒரு தனிக்கால மகானுபாவாளா இருக்கவாளுக்கு ஒரு எண்ணம் ஏற்படுறது, அவளுக்கு உபகாரம் பண்ணி நாம நிரம்பெற வேண்டும் என்று. அந்த மாதிரிதான் பெருமாளுக்கும் கூட மந்த புத்தியாக இருந்திருக்கிற அல்பஜ்ஞாளாக இருந்திருக்கிற ஒண்ணுமே தெரியாதவாளாக இருந்திருக்கிற நாம சொல்ற ஒரு ஸ்தோத்திரம் இருந்திருக்க, அந்த ஸ்தோத்திரத்தை கொண்டு இது பார்த்து கேட்ட உடனே அவருக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறதுதான் அனுகிரகத்துக்கு பாத்திரமாக ஆறும்னு இத சுவாமி ஆள வந்தார் தன் விஷயத்துல சொல்லிக்கிற, அவர் விஷயம் இல்லை இது, நம்ம விஷயத்திற்காக தான் இது சொல்ற. அப்ப சொல்ற ஸ்துதிக்கிருத்தேன பரிசிரமேன தத்ரசிரமத்து சபா மம மந்த புத்தே அப்படின்றார். இப்ப அடுத்த விஷயம் அந்த அவளுக்கும் எனக்கும் போட்டி வை, ஒரு விஷயத்துல எல்லாருக்கும் சாமியம் இருந்துருக்குன்ற வேதங்களுக்கு பிரம்மா இவர்களுக்கெல்லாம் சாமியம், எல்லாருக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு, எல்லாராலையும் இவ யாராலையுமே பெருமாளுடைய வைபவத்தை முழுசா சொல்ல முடியலன்றதுல சொல்லிட்டார். இப்ப அவளுக்கும் எனக்கும் ஒரு வாசி இருந்துருக்கு, அவள்லாம் கொஞ்சம் இன்னும் சத்தாளாக இருந்துருக்கா, பெரும் ஒன்ன விஷயத்துல பல பிரகாரமாகவும் ஒன்ன ஸ்தோத்திரம் பண்றதுக்கு சக்தி உடையவர்களாக அவர்கள்லாம் இருந்துருக்கா. நாம் மந்த புத்தியை உடையவனாக இருக்கிற அப்படின்னால என்னால ஸ்தோத்திரம் பண்ண முடியாதவனாக இருந்துருக்கு. ஒரு உபன்யாசத்துக்கு போனோம்னா நாலஞ்சு பேர் ஒரே டாபிக்ல உபன்யாசம் பண்ணணும்னு சொன்னாக்கா இதை என்ன பண்ணுவா, இந்த உபன்யாசக்கள்ல ரொம்ப சிரமம், இது பெரிய விஷயம். அதாவது ஒரு டாபிக்லயே நாலு பேரும் பேசணும்னு சொல்லிட்டாக்கா அந்த ஒரு டாபிக்ல இருக்கிற சொன்ன விஷயத்தையே முன்ன இருக்கிறவா சொல்லிட்டு போயிட்டாள்னாக்கா பின்னாடி இருக்கிறவா தான் என்னத்த சொல்றதுன்னு தெரியாத மூச்சுன்னு இருப்பா, அதுக்கோசரம் நாம் என்ன சொல்லிட்டு போயிடுறேன் நாம் என்ன சொல்லிட்டு போயிடுறேன்னு சொல்லுவா.
இவாளுக்கு அகாதமான ஜானம் கணக்கு இருந்ததுன்னாக்கா முன்ன இருக்கிறவா யார் எத்தவானா சொல்லிட்டு போயிட்டோம், பின்னாடி இருக்கிறவா நாம எத்தவானா சொல்லலாம் அப்படின்னு தேசிக சீசூக்தி விஷயமா கணக்கு இருந்ததுன்னாக்கா யார் எவ்வளவு சொன்னாலும் போராது. அதில் யார் எத்தனை சொன்னாலும் நாம் எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேரும் சொல்லின்னு இருக்கலாம், மீதி விஷயத்தில் முடியாத போயிடும். இப்போ அந்த மாதிரி தன் விஷயத்தில் தான் சொல்லிக்கிற அளவுந்தா நான் மந்த புத்தியை உடையவனாக இருக்கிறபடினால அல்பஜனாக இருக்கிறபடினால என்னுடைய பரிசிரமம்ன்றது இருக்க மீதி பேர பரிசிரமத்தை காட்டிலும் அதிகமாக இருந்துட்டு இருக்கு. அல்பஜனாக இருந்துட்டு இருக்கிறவன் நான் ஒன்றும் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னாக்கா நான் எனக்கு ஒன்றும் தெரியாத விஷயத்துல எப்படி ஸ்தோத்திரம் பண்றதுன்னு தெரியாத மூச்சு மூச்சுட்டு நான் ஏதோ ஒரு ஸ்தோத்திரம் பண்றேன். அவள்லாம் ஏதோ ஒரு பிரகாரமா தெரிஞ்சுட்டு ஒன்னும் ஸ்தோத்திரம் பண்றான், அவளும் முழுசா ஸ்தோத்திரம் பண்ணான்னா இல்லை. ஆனா அவளை காட்டிலும் நான் வாசி வேறுபட்டவனாக நான் இருந்துட்டு இருக்கேன். என்னுடைய பரிசிரமம் ரொம்ப அதிகமாக இருந்துட்டு இருக்கு, அவளுடைய பரிசிரமம் ரொம்ப குறவா இருந்துட்டு இருக்கு. இது கால்குலேட்டர்ல வச்சுட்டு கணக்கு போடுறான், அந்த கால்குலேட்டர்ல வச்சுட்டு கணக்கு போட்டாக்கா அது ஒரு வேற விஷயம். கடைசியாக கூட்டல் போடணும், ஒரு பத்து டிஜிட் இருக்கிறதா ஒரு பத்து வச்சு அது கூட்டல் போடணும் பெருக்கல் போடணும்னாக்கா அது தப்பாக போட்டான்னா கூட இவன் கால்குலேட்டர் வச்சுக்காத இவன் போடுறான் பாரு, இவன் புத்தியை எட்டினவற்றிலும் பண்ணுறது இருக்க இவனுடைய புத்தி இருக்க இது கொண்டாடத்தகுந்தது. அந்த மாதிரி தான் எம் விஷயமும். எம் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மம மந்த புத்தேகே, நான் மந்த புத்தியாக இருந்துருக்கிறதுனால தத்ரஸ்ரமஸ்து சுலபாக. இப்போ யாருடைய பரிசிரமம் அதிகம்ன்றத தெரிஞ்சுக்கணும்னாக்கா என்னுடைய மந்த புத்தியாக இருந்துருக்கிற என்னுடைய சிரமத்தை பார்த்தாய் போச்சுன்னாக்கா உனக்கு ரொம்ப சுலபமாயிடும். என்னிதான் ரொம்ப பரிசிரமம் அதிகம், இவனிடத்துல தான் நாம கிருபையை காண்பிக்கணும், இவனே அனுகம்பியன், இவன் தான் அனுகிரகம் பண்ண தகுந்தவன் என்பதிலே தீர்மானம் செய்வதிலே உனக்கு எந்த சிரமமும் இருக்க போறதில்லை. தத்ரஸ்ரமஸ்து சுலபோ மம முந்த புத்தே இத்யுஜ்ஜமோயமுசிதா மம சாப்ஜனேத்ரம் அயம் புத்தியமஹா. இந்த பரிசிரமமானது, இந்த பரிசிரமம்ன்றது என்ன, குலதனம் குலதெய்வத்தம் தத்து அப்படின்னு சொல்லி சொல்ற. அதே மாதிரி இதுக்கு முன்ன எட்டாவது ஸ்லோகத்துல வரைச்சு ஸ்தௌமி ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ற, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படின்னு சொல்ற. யத்வாசிரமாவதி யசாமதி வாப்யசக்தா ஸ்தௌமியேவமேவ கலுதேபி சதாஸ்துவந்தான்னு சொல்லி, இப்படி ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன்னு சொல்லி சொல்ற எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணுவதாகிற ஒரு முயற்சி இருக்கு. அயம் உத்தியமகா இந்த முயற்சியில இந்த ஆரம்பத்துல இதுல மமச்ச அதாவது நானே எனக்கே எனக்கே அப்படின்றது ஒரு அர்த்தம். ஆகையால என்ன அர்த்தம் அப்படின்னா மமச்சான்றதுனால இது உச்சிதா, இது எனக்கே உச்சிதமானது. மந்த புத்தியாக இருந்திருக்கிற எனக்கே இந்த ஸ்தோத்திரம் பண்ணுவது என்பது தகுந்ததாக இருக்கின்றது, இதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இதை தெரிவிக்கிறார் மமச்சாப்ஜநேத்ர அப்ஜநேத்ர என்று தாமரை கண்ணனே என்று பெருமாள் சம்போதனத்தினால சொல்ற. நான் இப்படிப்பட்டவனாக இருந்துட்டு உன்னை ஸ்தோத்திரம் பண்ண போறேன், அந்த ஸ்தோத்திரம் பண்ண போறவனாக இருந்துருக்கிற என்னை நீ அனுகிரகம் பண்ண வேண்டும், என்னுடைய பிரயத்னம் சபலமாக ஆகும்படியாக நீ அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிற. தேவ பிரபன்னாத்திஹர பிரசாதம் குரு தேவேசம் அவலோகன தானேன பூயோ மாம் பாலயாச்சுத. பிரஹ்லாதன் சொல்ற வார்த்தை, தேவ பிரபன்னார்த்திஹர பிரசாதம் குரு தேவேசம். இந்த சிம்மனை பார்த்து பிரபன்னார்த்திஹர யாரெல்லாம் எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்றாளோ அவளுடைய துன்பத்தை போக்கடிக்கிறவனாக இருந்திருக்கவனே என் விஷயத்துல நீ அனுகிரகம் பண்ணணும் தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக. எப்படிப்பட்ட அனுகிரகம் பண்ணணும்னு அவலோகன தானேன பூயோ மாம் பாலயாச்சுத. உன்னுடைய கட்டாட்சத்தினாலே, அவலோகன தானேன உன்னுடைய கட்டாட்சத்தினாலே அதை நம்மேல் செலுத்துவதனாலே துதீட்சண சுதா சிந்து வீசி விட்சேப சீகரைஹி காருண்ய மாருதா நீதி சீதளைர் அபிஷிஞ்சமாம் என்று திருக்கச்சி நம்பிகள் தேவப்பெருமாள் விஷயத்துல சொல்ற. துவதீட்சண சுதா சிந்து வீசி விட்சேப சேகரைஹி காருண்ய மாருதா நீதை சீதளைர் அபிஷிஞ்சமாம். இந்த காருண்யம் அந்த எம்பெருமானுடைய
கருணை திவலைகள் இருக்க அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சமாகிற ஒரு கட்டாட்சத்தினுடைய திவலைகள் எம்பெருமானுடைய கருணமாகிற காத்தினாலே அடித்துண்டு வந்து என்ன குளிர பண்ணுகிறது, தென்றல் காத்து வீசுற மாதிரி குளிர பண்ணுகிறது. அப்படி என்னை அப்படி சீதளமான அந்த கட்டாட்சத்தினாலே என்னை அபிழிஞ்ச என்னை நினைக்க செய் என்று பிரார்த்திக்கின்றார் திருக்கட்சி நம்பிகள் தேவராஜ அஷ்டகத்திலே தேவப்பிரமாண்டத்துல. அந்த மாதிரி தாமரை கண்களை கொண்டு என்னை நோக்கி என்னை கட்டாட்சித்து என்னுடைய பிரயத்தனத்தை நான் செய்கிற இந்த ஸ்தோத்திரத்தை சபலமாக ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றார். இந்த என்று தாமரை கண்களை உடையவனாக இருக்கிற எம்பெருமானை சொல்றார். ஏற்கனவே அங்கேயும் சொல்ற என்மோதமே சுருத்தி சுரபாதிய சுன்னு மனோரதபுர சகலஸ்துமேதி சோஷியாமன குலதனம் குலதெய்வ தந்தது பாதாரவிந்த மரவிந்த விலோச்சனஸ்யான்னு சொல்லி அங்கேயும் தாமரை கண்களை சொல்றார். இங்க சம்போதனம் சொல்லும் பொழுதும் அந்த தாமரை கண் உடையவனே தாமரை கண்ணனே என்று அந்த தாமரை கண் எம்பெருமானுக்கே இருக்கக்கூடிய அந்த புண்டரீகாட்சன்ற ஒரு திருநாமத்தை சொல்லி அவரை சம்போதனம் விட்டு என்னுடைய ஸ்தோத்திரம் இருந்துருக்கேன், நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுவது சம்பூர்ணமாக சபலமாக வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கின்றார். இந்த ஸ்லோகத்திலே நாமும் இந்த நன்னாளிலே ஆளவந்தார் பாரித்தா மாதிரியாக நமக்கு தெரிந்தவரை நம்மளால் இயன்றவரை, ஏன்னா நம்மளாலையும் எம்பெருமானுடைய வைபவம் மொத்தத்தையும் நம்மளால ஸ்தோத்திரம் பண்ண முடியாது, பிரம்மா வேதங்கள் எல்லாமே இருக்கச்சே நாம எங்க அப்படின்னு. ஆனா நாம எம்பெருமானுடைய பரத்துவத்தை கண்டு விலகாமல் நமக்கு எவ்வளவு இருந்துருக்கோ இந்த வாக் பெற்ற பலன் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றது, ஆச்சாரியர்களுடைய சீசூக்திகளை அனுசந்தானம் பண்றது. அப்படி ஆச்சாரியர்களுடைய சீசூக்திகளை கொண்டு எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றதுன்ற ஒரு காரியம் இருக்க, இந்த ஒரு செயலை செய்யும்படியாக பாக்கியம் இதர உண்டான ஒரு பரிசிரமத்தை ஏற்படுத்தி எம்பெருமானுடைய கிருபைக்கு நாமும் எப்பொழுதும் பாத்திரமாக வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.